இந்த வீடியோ பார்க்க போற மக்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோவை 1.5x அதுல வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரீஜினல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெசியூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறதிலிருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ process வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டை அப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் 2024 சிஎஸ்கேவை ஷர்துல் தகூர் எடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு ஒஸ்டான பையே, அது யாருமே எடுத்திருக்க கூடாது, எதுக்கு எடுத்தாங்க, அதுவும் 4 கோடி ரூபா கொடுத்து எடுத்தது வேஸ்ட்டு, ஏதாவது ஒரு யங்ஸ்டர் மேலே வந்து அந்த பிட்டை போட்டிருக்கலாம், ஷர்துல் தகூர் தான் நல்லா அடி வாங்குவார், இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ஈவன் தோ சீக்கி சீக்கா நம்மளோட ஸ்ரீகாந்த் இருக்கார்ல, அவருமே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 4 கோடி ரூபாய்க்கு ஷர்துல் தகூர் எடுத்தது வந்து ஒரு ஒஸ்டான பிக், அதை பண்ணியிருக்கவே கூடாது சிஎஸ்கே, அந்த இடத்துல தான் சிஎஸ்கே ஒரு மாதிரி வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. சமீர் ரிஸ்வியை 8 கோடிக்கு எடுத்தது கரெக்டு, ஆனால் ஷர்துல் தகூரை 4 கோடிக்கு எடுத்தது ரொம்ப தப்புங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அண்ட் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் இதை பேசியிருந்தீங்க, ஒரு சில பேர் என்னோட வீடியோஸ்லையுமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஷர்துல் தகூர் 4 கோடி ரூபாய்க்கு எடுத்தது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கம்மிங்க. கரண்ட் இந்தியன் டீமோட பவுலர் அவரு, கடந்த 2-3 வருஷமா பயங்கரமா தன்னோட பவுலிங் அண்ட் பேட்டிங்ல அவர் உழைச்சிருக்காருங்கிறது நிறைய இடத்துல அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அவர் வந்து ஒரு பவுலிங் கேட்டகரியிலேருந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்குள்ள வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஓகேவா? ஸோ அவர் இதுக்கு முன்னாடி 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்தாரு, 4 கோடி ரூபாய் அவர் கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு சமையான ஸ்டீல். இதை தாண்டி 2016-17 காலகட்டங்கள்லேருந்தே தோனியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஈவன் தோ 2018 சிஎஸ்கேவோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்காரு அவரு. 2018 13 மேட்சில் 16 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, 2019 9 மேட்சில் 8 விக்கெட், 2020 9 மேட்சில் 10 விக்கெட், 2021 சீசன் அவருக்கு செமையான ஒரு சீசன் அப்படின்னே சொல்லலாம், 16 மேட்சஸில் 21 விக்கெட் எடுத்தாரு. 2022 அவர் சிஎஸ்கேக்காக ஆடலை, பட் ஸ்டில் 14 மேட்சில் 15 விக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எடுத்திருந்தார், ஓகே? ஸோ ஓவராலாக வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல ரொம்ப நல்லாவே வந்து இருந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஈவன் தோ அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர் ஆக்சுவலி, ஆனால் அவரை கரெக்டாக வந்து யாரும் யூஸ் பண்ணல எக்ஸப்ட் தோனி. அதுவும் சேப்பாக் பிச்சர்ஸில் டெஃபினெட்லி வந்து ஷர்துல் தகூர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு பாருங்க. ஷர்துல் தகூரோட மெயினான விஷயமே என்ன தெரியுமா, மிடில் ஓவரில் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடியதா. ஈவன் தோ வந்து நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி ஐபிஎல் 2023 பார்த்துருந்துருப்பீங்க, துஷார் தேஷ்பாண்டேவை நம்ம வச்சுருந்தோம், துஷார் தேஷ்பாண்டே வந்து போட்டாலே அடி பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க வச்சு, 4 ஓவருக்கு 40-46 போன கதையெல்லாம் வந்து இருக்கு, ஆனால் அவருமே விக்கெட் எடுப்பார்தா, ஆனா 40-46 கொடுத்து விக்கெட் எடுக்கிறதுலாம் சரியான ஒரு இதுவே கிடையாது. இவந்தோ இவர் வந்து கோல்டன் ஆர்ம் பிளேயர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, தோனிக்கு எப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ அப்பெல்லாம் தன்னோட ஒரு மாஸ்டர் மைண்ட், தன்னோட ஒரு எப்படி சொல்றது, அவன் தான்ப்பா கோ டு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தோனி வந்து பாலை கொடுத்து விக்கெட்டை பறிக்கிற ஒரு ஆள் தான் ஷர்துல் தகூர். எனக்கு தெரிஞ்சு ஷர்துல் தகூர் செமையா சூட் ஆகிற ஒரு பிரான்சைஸ் அப்படின்னா அது சிஎஸ்கே தாங்க. ஷர்துல் தகூரோட ஹோம் கம்மிங் இதுதான். இஸ் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா 2022 சீசன்லயே 14 கோடி ரூபாய்க்கு தீபக் சகரை நம்ம எடுத்துட்டோம், அதனாலதான் ஷர்துல் தகூர் மேல நம்மளால பிட் பண்ண முடியல. இல்ல அப்படின்னா காசி விஸ்வநாதன் சார் அன்னைக்கே சொல்லியிருந்தாரு, நாங்க ஷர்துலுக்கும் போய் எடுத்திருந்துருப்போம். ஈவன் தான் ஷர்துலுக்கும் அவங்க போனாங்க, பட் ஒரு அளவுக்கு மேல அமௌண்ட் அதிகமானதுனால இல்லப்பா முடியாதுன்ட்டு அவங்க வந்து வந்துட்டாங்க, ஓகே? ஸோ ஷர்துல் தகூரை எடுத்தது வந்து ஒரு கோல்டன் பிக்குங்க, அதை போயிட்டு எப்படி நிறைய பேர் வந்து ஒரு பேட் பிக் அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தாண்டி நான் சொன்னல பேட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 2 சீசனா ஓரளவுக்கு வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2022 சீசன்ல கிட்டத்தட்ட 10 இன்னிங்ஸ் ஆடி 120 ரன் அடிச்சிருந்திருக்காரு. 2023 வந்து பார்த்தீங்கன்னா 113 ரன் டோட்டலாக, அதுலேயும் வந்து
அந்த 2023 சீசன்ல ஆர்சிபி கேங்கிட்டு 68 அடிப்பாரு. அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் இன்னிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவர்கிட்ட எபிலிட்டி இருக்கு, அந்த எபிலிட்டி எப்படி கொண்டுட்டு வரணுங்கிறது கரெக்டான கேப்டன் நம்மளோட தலைவனுக்கு தெரியும். ஸோ டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லாம ஷர்துல் தகுர் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எடுத்தது நல்ல பிக்கு தான். இதுல வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல ப்ரோ இது ஒரு மோசமான பிக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் டெஃபினெட்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த பிட் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொன்ன இன்னொரு ஒரு விஷயம் வந்து நம்மளோட டீம்ல வந்து செட்டே ஆகாத ஒரு பிளேயர் ரச்சின் ரவீந்திரா, எதுக்கு அவரை எடுத்துட்டு வந்தாங்க, ரச்சின் ரவீந்திராவுக்கு பதில வேற யார் மேலேயாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 30-40% பீப்புள்ஸ் வந்து பேசினாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க, அந்த பையன் வந்து பெஞ்சில் தான் உட்காருவான் அப்படிங்கிறது தான் அவங்களோட கவலை. அதாவது ஏன் நல்ல பிக் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பையனுக்கு லெவனில் இடம் கிடைக்காது, பிகாஸ் அந்த பையனுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது லெவனில் விளையாடுற அளவுக்கு, பட் ஆனால் வந்து லெவனில் இடம் கிடைக்காதுங்கிற கேள்வி நிறையா பேருக்கு இருந்துச்சு. அது ஒரு ஒஸ்ட் பை அப்படின்லாம் அந்த அளவுக்கு யாரும் சொல்லலை, பிகாஸ் அது நல்ல பை, ஆனால் நமக்கு அவன் சூட் ஆக மாட்டான் இந்த இதுதான் எல்லாரும் சொன்னாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு அந்த பையன் சூட் ஆகும். எப்படின்னு நான் சொல்கிறேன், மொயின் அலி இருக்கார்ல அவரோட அவைலபிலிட்டி ஐபிஎல்ல கொஞ்சம் மிஸ்ட் அவுட் ஆகுது, கடைசி நேர கட்டங்கள்ல அவர் இருப்பாரான்னு தெரியல. அண்ட் அவரோட ரீசன் ஃபார்முமே பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு, மேபி ஸ்டார்டிங் லெவன்ல இருந்தே அவர் ஆடுவாரா அப்படிங்கிறது வந்து தெரியல. இன்கேஸ் அவருக்கு ஒரு பேக்கப்பா ஒரு பிளேயர் வேணும், அந்த மிடில் கொஞ்சம் வந்து கேம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது யோசிக்கிறாங்கன்னு வைங்க, இல்ல இன்கேஸ் டெவான் கான்வேக்கு ஏதோ ஆகக்கூடாது பட் ஆகுதுன்னு வைங்க, ஒரு பேக்கப் பிளேயரா வந்து பாத்தீங்க அப்படின்னா சமயம் சூட் ஆவார் ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திரானால ஓப்பனிங் ஸ்பாட்டையும் ஃபில் பண்ண முடியும், மிடில் ஆர்டரையும் நல்லா ஃபில் பண்ண முடியும் அப்படின்ட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால பிளான் பண்ணி ரச்சின் ரவீந்திராவை தூக்கியிருக்காங்க. ரச்சின் ரவீந்திராவுக்குமே 3 கோடி ரூபாய்க்கு மேல போயிருந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி விட்டுருப்பாங்க. 1.8 crore அப்படிங்கிறது ரச்சின் ரவீந்திராவுக்குலாம் ஒரு பயங்கரமான ஸ்டீல் பிரைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பையனோட வேர்ல்டு கப் இது பார்த்தோம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ட்டு, ஒரு சக்சஸ்ஃபுல் கேம்பெயின் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை 1.8 crore கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு வர்றது தான் நல்லது, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம் எங்க வேணாலும் ஃபிட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இன்கேஸ் வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனா நல்லா இருப்பாருங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் பிச்சில் அவர் தேவைப்படலாம், மேபி தோனி வந்து அதை நெட்ஸில் பார்த்து தான் முடிவு பண்ணுவார். பட் ஸ்டில் நம்மள்ட்ட ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, அதுக்கப்புறம் மொயின் அலி இருக்காரு, இதெல்லாம் தாண்டி ஸ்டான்னர் வேற அங்கே இருக்காரு. ஸோ இவரும் தேவையா அப்படின்னா நம்மளோட காம்பினேஷன்ல இவர் செட் ஆக மாட்டாரு, ஆனா இவர மாதிரி ஒரு பிளேயர் டீம்ல இருக்கிறது எப்பா பேக்கப்புக்கே ஒருத்தன் சம பிளேயர் இருக்காம்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அது டீமை வந்து ரொம்ப பாசிட்டிவா கொண்டு போகும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவுதாங்க சிம்பிளான விஷயம். ஷர்துல் தகுர் வந்து ஒரு சூப்பரான பை, சீக்கா சொன்னாலுமே நான் சொல்லுவேன் ஷர்துல் தகுர் ஒரு வேற லெவல் பை, அதுவும் ஐபிஎல்ல தோனிக்கு கீழே எக்ஸ்ட்ராடினரியான பை அப்படின்னு நான் சொல்லுவேன். கமிங் டு தி ரச்சின் ரவீந்திரா பாயிண்ட், இட்ஸ் வந்து போனஸ் பாயிண்ட் மாதிரி தான், நமக்கு கிடைச்ச ஒரு போனஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி 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 வணக்கம், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.